எவ்ரிவன், நாலு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கமாண்ட், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து கேட்ட கமாண்ட் பார்த்தீங்கன்னா ADTRH1 என்ற நெல்ரகத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. பட் இதை ADTRH1 என்ற நெல்ரகத்தை பற்றி ஏன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிக குறுகிய காலத்தில் வந்து அதிகமான மகசூல் பார்க்கக்கூடிய ஒரு நெல்ரகம், அதாவது உயர்தர விளைச்சல் கொண்ட நெல்ரகம் தான் இந்த ADTRH1 என்ற நெல்ரகம். ஸோ அதை பற்றின ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெல்ரகத்தை வந்து ரெண்டு ஐஆர் நெல்ரகங்களை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது. ஸோ நெல்ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR 580-25 என்ற நெல்ரகத்தையும் IR 66-6 என்ற நெல்ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட நெல்ரகம் தான் இந்த ADTRH1 என்ற நெல்ரகம். இந்த ADTRH1 என்ற நெல்ரகம் பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல்ரகம், அதாவது ஒரு சில நெல்ரகங்கள் நீண்டகால நெல்ரகங்களாக இருக்கும் ADTல பார்த்தீங்கன்னா. இதில் வந்து ADTRH1 வந்து 115 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல்ரகம், அதாவது 110 நாள்லேருந்து 115 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல்ரகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர் ஹெக்டருக்கு 6400 கிலோ மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல்ரகம், அதாவது நம்ம சன்னரக அரிசியில் எடுத்து பார்த்தோம்னா மிக குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல்ரகம் IR 900 கிலோ மகசூல் கிடைக்கக்கூடிய நெல்ரகமாக இருக்கும். பட் இது வந்து ஒரு நீண்ட சன்னரக அரிசி தான். பட் எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு 6400 கிலோ ஆக 6400 கிலோ மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல்ரகம். பட் இந்த நெல்ரகம் பார்த்தீங்கன்னா நெல்லை தாக்கக்கூடிய நோய்களான புகையான், துங்க்ரோ வைரஸ், குலை நோய், இலையுறை அழுகல் நோய், பத்தி தத்துப்பூச்சி நோய், ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட நெல்ரகமாகவும் கருதப்படுது. இதோடைய அரிசி வந்து பால் நிற வெள்ளையில் வந்து மிக மனமிக்க அரிசி ரகமாகவும் கருதப்படுவது. இதோட சிறப்பு இயல்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உயர்தர விளைச்சல், அதாவது அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு அரிசி ரகமாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ADTRH1 என்ற நெல்ரகம். ஸோ இந்த நெல்ரகத்தை வந்து கார், குறுவை, நவரை, சொர்ணாவாரி இந்த 4 பட்டங்கள்லேயும் வந்து நவரை, ஸோ இந்த பருவங்களுக்கு இந்த பட்டங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு அற்புதமான நெல்ரகமாக, மிக குறுகிய காலத்தில் அதிகமான மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல்ரகமாக கருதப்படுவது இந்த ADTRH1 என்ற நெல்ரகம். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் நண்பா, ஓகே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.